இன்று ஆலய மகிமையில் வேலூர் தங்கக்கோவிலின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்க போகிறோம். கோவிலுக்கு செல்வது அங்கிருக்கும் இறைவனை வணங்கி அவனது செயலாற்றலை எண்ணி அதிசயிக்கத்தான். ஆனால் நம் நாட்டில் இருக்கும் வழிபாட்டு தலங்களை கண்டாலே போதும், அதுவே அதிசயிக்கும் வண்ணம் இருக்கும். அப்படி தங்கத்தால் ஆன தங்க கோவில்தான் வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி கோவில். இந்த கோவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பொற்கோவிலாகும். இக்கோவிலின் வரலாறு என்று பார்த்தால், சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீபுரம் என்ற இந்த பகுதியில் சுயம்புவாக ஸ்ரீ நாராயணி தேவியின் சிலை தோன்றியதாகவும், அப்போது அச்சிலையை சுற்றி ஒரு சிறு கோவில் எழுப்பப்பட்டு வழிபட்டு வந்ததாகவும் இத்தல வரலாறை அறிந்தவர்கள் கூறுகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாராயணி உபாசகர் ஒருவர் நாராயணி தேவிக்கு தங்கத்தாலான கோவிலை கட்டும் விருப்பம் மேலிட்டு அவரது முயற்சியால் 15,000 கிலோ தங்கத்தை பயன்படுத்தி கடந்த 2007 ஆண்டு இக்கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. இத்திருத்தலத்தின் சிறப்பு இக்கோவிலின் விசேஷ அம்சமாக கோவிலின் தெய்வமாக நாராயணி தேவி சுயம்புவாக இருப்பதாகும். இந்த கோவிலின் அனைத்து பகுதிகளுமே முழுக்க சுத்த தங்கத்தாலான முலாம் மற்றும் தகடுகள் பொருத்தி செய்யப்பட்டதாகும். இந்த தங்க கோவிலின் வெளிப்பிரகாரம் வானிலிருந்து பார்க்கும்போது பெருமாளின் சுதர்சன சக்கரத்தில் இருக்கும் நட்சத்திர வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் அளவு கொண்ட இந்த பிரகாரத்தை பக்தர்கள் சுற்றி வந்து இக்கோவிலின் மைய மண்டபத்தில் நுழையும் முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு 16 பேறுகளை நாராயணி தாயார் வழங்குவதாக கருதப்படுகிறது. வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்களும் வழங்கப்படுகின்றன. 16 கால்களை கொண்ட சகஸ்ரதீப மண்டபமும், 45 அடி உயரம் கொண்ட ஸ்ரீமகள் நீர்வீழ்ச்சியும், திறந்த வெளி கலையரங்கமும், புல்வெளியும், நீரூற்றுகளும், பூங்காக்களும் இங்கு உள்ளன. இந்த கோவிலில் உலகின் மிகப்பெரிய வீணையும் 10,008 திருவிளக்கும் அமைக்கப்பட்டுள்ளன. நட்சத்திர வடிவில் அமைக்கப்பட்டுள்ள கோவில் முழுவதும் தங்க நிறத்தில் ஜொலிக்க காரணமாக திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட கொல்லர்கள் மூலம் கோவிலின் மைய கோபுரம் தங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலை கட்ட 600 கோடி ரூபாய் செலவானதாக சொல்லப்படுகிறது. தங்க கோவிலை சுற்றி 10 அடி அகலத்திற்கு தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு தனி மண்டபமும் அதன் எதிரே செயற்கை நீரூற்றும் உள்ளது. மண்டபத்திற்கு பின்னால் மனிதனுடைய 18 வகையான குணங்களை தாண்டி இறைவனிடம் போவதை உணர்த்தக்கூடிய வகையில் 18 நுழைவு வாயில்கள் அமைந்துள்ளன. இந்த கோவில் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள நட்சத்திர அமைப்பில் இந்த லக்ஷ்மி நாராயண கோவில் உள்ளது. அந்த நட்சத்திரத்தின் நடுவில் வட்ட வடிவில் கோவில் உள்ளது. மேலே இருந்த கோவிலை பார்த்தால் ஸ்ரீ சக்கரம் போன்றே தெரியும்படி கோவிலை அமைத்துள்ளனர். இந்த அம்மன் எதிரே 27 அடி உயரத்தில் 5 பொன்னால் ஆன 10 அடுக்கு கொண்ட 1,000 திரிகள் ஏற்றக்கூடிய விளக்கு உள்ளது. கோவிலை சுற்றிலும் புல்வெளியும், அதன் நடுவே சுதையால் ஆன துர்க்கையும் லக்ஷ்மி சரஸ்வதியும் மாரியம்மன் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நவீன விளக்குகள், பழங்கால மாடக்கல் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவைகள் இரவை பகல் போல
மாற்றுகின்றன. வெளியே வரும் வரை உள்ள அனைத்து பகுதிகளும் இயற்கை எழில் சூழ மிக அருமையாக அமைந்துள்ளது. இந்த கோவில் உருவாக்கப்பட்டது காரணம், மக்கள் அனைவரும் எளிதில் கோவிலுக்கு வருவதில்லை. மேலும் ஆன்மீக கருத்துக்களை சொன்னாலும் மக்கள் விரும்பி கேட்பதும் இல்லை. அதனால்தான் இந்த பிரம்மாண்டமான தங்க கோவிலை கட்டியிருக்கிறார்கள். இப்படி கட்டியதால் இந்த கோவிலை பார்க்க மக்கள் வருவார்கள். இந்த கோவிலில் அருள் பாலிக்கும் மகாலட்சுமியை தரிசிப்பதோடு உள்ளே எழுப்பப்பட்டிருக்கும் ஆன்மீக தத்துவங்களையும் படித்து செல்வார்கள் என்ற நோக்கத்துடன் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். இக்கோவிலின் அமைவிடம் வேலூர் மாவட்டத்தில் திருமலை கோடி என்னும் ஊரில் ஸ்ரீபுரம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. இங்கு செல்ல நல்ல போக்குவரத்து வசதிகள் உள்ளது. கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை. பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த தங்க கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. நீங்கள் தவறாமல் சென்று அந்த அன்னையை தரிசித்து அவரது அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.